ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சிஃபைல ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் ஜானரில் வெளியான செங்கலம் அப்படிங்கிற வெப் சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாணி போஜன், கலையரசன் மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த சீரிஸ் வெளியா இருக்கு. சுந்தரபாண்டியன் படத்தை டைரக்ட் பண்ண எஸ்ஆர் பிரபாகர் தான் இந்த சீரிஸை கிரியேட் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த வெப் சீரிஸ் உடைய சீசன் 1 9 எபிசோடு இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் 35 மினிட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு 5.5 மணி நேரத்தில் இந்த சீரிஸை வந்து பார்த்து முடிச்சிடலாம். இப்போ நம்ம செங்கலம் வெப் சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். இந்த சீரிஸ்ல பேரலா 2 ஸ்டோரி சொல்லுவாங்க. முதல் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, கலையரசனும் அவருடைய 2 தம்பிகளும் 3 கொலைகளை செஞ்சுட்டு காட்டு பகுதியில வந்து பதுங்கி இருக்காங்க. போலீஸ் இவங்களை தேடிட்டு இருக்கு. 2வது கதை என்னன்னு விருதுநகர் பகுதிகளில் வாரிசு அரசியல் பண்ற ஒரு குடும்பத்தை காட்டுறாங்க. அந்த குடும்பத்துல இருந்து இப்போ சேர்மனா இருக்கிறவர் ஒரு 2வது கல்யாணமா பண்றாரு. அவங்க தான் வந்து வாணி போஜன். ஒரு கட்டத்தில் வாணி போஜன் பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வர வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. இதுக்கப்புறமா இந்த 2 பேரலல் ஸ்டோரிஸும் எங்க மீட் ஆச்சு, அதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றதான் இந்த சீரிஸ் உடைய கதையே. இப்போ இந்த சீரிஸ் உடைய பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தலாம். பொலிட்டிக்கல் பவர் அப்படிங்கறத கிரியேட் பண்ணவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஒரு லீடர்ல இருந்து இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதான் முடியும் அப்படிங்கறத ரொம்ப நாளாவே இந்த வெப் சீரிஸ்ல வந்து சொல்லிருப்பாங்க. முதல் 2 எபிசோட்ல பாத்தீங்கன்னா நாடகத்தன்மையோட நிறைய சீக்வன்ஸ் இருந்தாலுமே 3வது எபிசோடுக்கு அப்புறம் சூரியகலா எப்படி வந்து பாலிடிக்ஸ் குள்ள வராங்க அப்படிங்கறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து சொல்லிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்கேஜிங்காவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். விருதுநகர் பகுதிகளில் இருக்கிற அந்த மண்வாசனை மாறாத விஷயங்கள் நிறைய பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து நல்லாவே வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அது இந்த சீரிஸ்க்கு ஒரு பிளஸ் ஆவே அமைஞ்சிருக்கு. இந்த சீரிஸ் உடைய அந்த பேரலல் ஸ்டோரி டெல்லிங் பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ் உடைய ஒரு பிளஸ் ஆவே அமைஞ்சிருக்கு. வாணிபோஜனுடைய அந்த பொலிட்டிக்கல் சீக்வன்ஸ் எல்லாமே பாக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே மாதிரி கலையரசனுடைய ரிவெஞ்ச் ஸ்டோரியுமே நல்லா இருக்கும். எதுக்காக ஒரு பழி வாங்குறாரு அப்படிங்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ராவாவும் ப்ரூட்டலாவும் காமிச்சிருப்பாங்க. சோ வாணி போஜன், கலையரசன் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த சீரிஸ் வந்து ஹோல்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரிஸ்ல நாச்சர் அப்படிங்கிற ரோல் சம்பந்தப்பட்ட சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பாக்கிறதுக்கு. அதுல நடிச்சவங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிராமத்துல இருந்து வர பெண்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கனவுகளை அச்சீவ் பண்றதுக்கு எந்த மாதிரியான தடைகள்லாம் இருக்கு அப்படிங்கறத இந்த சீரிஸ்ல ரொம்ப நல்லாவே சொல்லிருக்காங்க. இந்த சீசன் முடியும் போது அடுத்த சீசனுக்கான ஒரு லீடோட வந்து முடிச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு. இப்போ இந்த சீரிஸ் உடைய நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துலாம். பிரெடிக்டபிள் ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ்க்கான ஒரு பெரிய மைனஸாவே இருக்கு. அடுத்தடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படிங்கறது ஈஸியா நீங்க கெஸ் பண்றீங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்த சீரிஸுமே வந்து நடக்கும். நம்பகத்தன்மை குறைவா இருக்கிற காட்சிகள் நிறைய வந்து இந்த சீரிஸ் முழுக்கவே இருக்கு. ஸோ லாஜிக்கல் லூப்ஹோல்ஸ் அங்கங்க மிஸ் ஆகதான் செய்யுது அப்படின்னே சொல்லலாம். அடுத்த மைனஸ் பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ் உடைய டியூரேஷன் தான். ஸோ இவங்க எடுத்துக்கிட்டு கண்டென்ட் வந்து இவ்வளவு டியூரேஷன் வந்து தேவைப்பட்டிருக்காது. ஸோ அதிகமான டியூரேஷன் இருக்கு அப்படிங்கறதுனால டிராமாட்டிக் சீக்வன்ஸ் எல்லாமே லேக் ஆக தான் செய்யுது. ஸோ டியூரேஷன் வந்து கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே இந்த சீரிஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். விஷுவலாவுமே பாத்தீங்கன்னா இன்னோவேட்டிவான கேமரா ஆங்கிள்ஸ் வந்து மிஸ்ஸிங்கா இருக்கு. ஒரு டெம்ப்ளேட்டட் நரேஷன் பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ்க்கான இன்னொரு மைனஸாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரிஸ் உடைய பேசிங் வந்து அவரேஜா இருக்கும். சில டிராமாட்டிக் போர்ஷன் வந்து லேக் ஆக தான் செய்யுது. ஒரு 1 டைம் வாட்சபிள் பொலிட்டிக்கல் த்ரில்லர் சீரிஸா வந்திருக்கு இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா. இப்ப ஜி5ல தமிழ்ல இந்த வாரம் வெளியாயிருக்கு. அடல் கண்டதும் இல்ல, இருந்தாலுமே ரத்தம் தெரிக்கிற காட்சிகள்லாம் இருக்கிறதுனால ஃபேமிலியோட பாக்குறதா அப்படிங்கறத நீங்க தான் ஷேர் பண்ணும். செங்கலம் வெப் சீரிஸ் உடைய சீசன் 1 நம்மளோட ரேட்டிங் 6/10.